ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டோரா கிராஃப்ட்ஸ் கார்னர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் வந்துட்டு என்னக்கா வீடியோ போடலன்னு நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு கைனடிக் சாண்ட் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் கைனடிக் சாண்ட் ரிவ்யூ இன்றைக்கி வந்துட்டு போஸ்ட் பண்ணேன். கைனடிக் சாண்ட் பார்த்திங்கன்னா நான் வாங்கி எப்படியும் வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் கிட்டக்க இருக்கும். இந்த வீடியோ எடுத்துமே நான் வந்துட்டு ஒரு 15 to 20 days கிட்டே இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணலை. ரொம்ப நாளாக வந்துட்டு எடிட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் நான் வந்து போஸ்ட் பண்ணலை. எனக்கு டைமே கிடைக்கல, வாய்ஸ் கொடுக்க மட்டும் எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ சாரி குட்டீஸ், என்னோடய வீடியோக்காக வெயிட் பண்ண எல்லா குட்டீஸ்க்கும் வந்துட்டு ரொம்ப சாரி. கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால முடியல, அவ்வளோதான். ஓகே குட்டீஸ், இந்த கைனடிக் சாண்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. அதாவது நான் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ வந்துட்டு இது காமிச்சதுலேருந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கைனடிக் சாண்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லி. இந்த கைனடிக் சாண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப லார்ஜும் இல்லை, ரொம்ப ஸ்மாலும் இல்லை, ஒரு மீடியமான பாக்ஸ் தான். இது வந்துட்டு மேஜிக் சாண்ட் அப்படின்னு போட்டிருந்தது, கைனடிக் சாண்ட் அப்படின்னு போட்டுடல. இதில் வேறு ஏதோ லாங்குவேஜில் வந்துட்டு எல்லாம் எழுதியிருந்தது. ஒரு சூப்பரான பர்பிள் கலர் தான் நான் வந்துட்டு சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். இதில் பிங்க், ப்ளூ நிறைய கலர் இருந்தது. ஆனால் அது எல்லாத்த விட இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 169 rupees. 169 rupees நான் வர்த்துன்னு தான் சொல்லுவேன், ரொம்ப நல்லா இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய மோல்டு கொடுத்துருந்தாங்க அந்த சாண்டுக்காக, ஸ்டார் ஃபிஷ், அதுக்கப்புறம் ஆக்டோபஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷே வந்துட்டு ரெண்டு மோல்டாக கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரே மாடல் ஃபிஷ் வந்துட்டு ரெண்டு மோல்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த மோல்டுலாம் இருந்தது வந்துட்டு அப்படியே அச்சு இருந்தது அந்த பாக்ஸில். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சாண்ட் வந்துட்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டச் பண்ணுறேன். அது சொல்ல முடியாத ஃபீலிங் மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு சாஃப்டாக, என்னமோ ஒரு நம்ம காட்டன்லாம் வந்து தொட்டால் எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, காட்டன் மாதிரியும் இருந்தது, ஒரு சாண்ட் ஃபீலும் இருந்தது. பீச் சாண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட வந்துட்டு இவ்வளோ சாஃப்டாக இருக்குமான்னு தெரில, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நம்ம சேனலில் வந்துட்டு ஹோம்மேட் கைனடிக் சாண்ட் நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் வந்துட்டு கொஞ்சம் நிறையவே தான் இருந்தது. இதை விட ஒரு குட்டி டப்பாலையும் இருந்தது, அது வந்துட்டு 69 rupees 70 rupees சம்திங் இருந்தது. இது வந்துட்டு மீடியம் பாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இதை விட பெரிய பாக்ஸ் வந்துட்டு ஒரு 299 கிட்ட இருந்தது ரேட்டு. நான் வந்து இந்த மீடியம் பாக்ஸ் எடுத்தேன். இதுவே வந்துட்டு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா இருந்தது சாண்டு. இது டச் பண்ணால் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், அதை நான் கையிலேருந்து அந்த சாண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போட்டிருப்போம். அது ஒரு சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கே. நான் வந்துட்டு வீடியோவில் தான் அப்படி தெரியுதோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் நான் வந்துட்டு யூடியூப் வீடியோஸ்லலாம் வந்துட்டு கைனடிக் சாண்ட்லாம் பார்க்குறப்போ அப்படி தான் நான் நினச்சேன், நம்மளுக்கு வீடியோவில் அப்படி தெரியுது அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு வந்து ரியலாகவே அது வந்துட்டு கொட்டுறது, அதை நம்ம ஒரு ஷேப்க்கு பண்ணி அதை உடச்சி விடுறப்போ அது அழகாக கொட்டுறது, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு அப்படின்னு இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கைனடிக் சாண்டு விளாண்டா. நான் எடுத்து எப்படியுமே வந்துட்டு ஒரு 1 hour கிட்டே விளாண்டுட்டு வச்சேன். இது எவ்வளோ என்னால் ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த சாண்ட் வச்சு எப்படி எப்படிலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நிறைய வந்து நான் நிறைய பார்ட்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க, அதை விட பெரியவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாட. நம்ம தாராளமாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு இது வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா வந்துட்டு நிறைய இப்போ கொரோனா டைமில் நிறைய குழந்தைங்க வந்துட்டு மொபைல் தான் பார்த்துட்ருக்காங்க, கேம் விளையாடுறது, டிவி பார்க்குறது, அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு அவுட் சைடும் வந்துட்டு விளையாட குழந்தைங்களை விடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சேஃப்டி இல்லாத மாதிரி தோணும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு கைனடிக் சாண்ட் அப்படி இல்லைன்னா ஸ்லைம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா பசங்க வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. என்னோடய பேபி ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதில் கொடுத்துருந்த மோல்டில் இந்த ஸ்டார் ஃபிஷ் மோல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. கரெக்டாக அந்த அதில் உள்ள அந்த புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட சூப்பராக வந்தது. இது கரெக்டான எனக்கு மோல்டு வந்துருச்சு, ஆனால் இதை வந்து நான் கையில் எடுக்க ட்ரை பண்ணப்போ அப்படியே உடஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் குழந்தைங்களுக்காக நான் அது பண்ணது, ரீவைண்ட் பண்ணது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா மோல்டுமே நான் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் நான் உடச்சி கூட விளையாண்டுட்டு இருந்தேன். கையில் எடுக்க வரலை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரியே கையில் போட்டு பார்த்தேன். இது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் எண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கையில் எடுத்திருப்பேன், உடையாமல் கையில் எடுத்திருப்பேன்.
அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கைனடிக் சாண்டில் நம்ம வேறு கலர் மிக்ஸ் பண்ணால் வேறு கலர் ஆகுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இதில் ஆனால் நான் ட்ரை பண்ணலை. ஸோ ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள், நான் வந்து வேறு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது கைனடிக் சாண்ட் வச்சு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள், நான் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோல்டே நான் வச்சு நிறைய வந்துட்டு செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆக்டோபஸ் மோல்டு கொடுத்துருந்தாங்க. இந்த ஆக்டோபஸ் மோல்டு வந்துட்டு நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்தது. கைனடிக் சாண்ட் அப்படின்னா நம்ம எடுக்கிற பாத்திரமாக இருக்கட்டும் இல்லை மோல்டாக இருக்கட்டும், அதில் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வந்தால் தான் அது பர்ஃபெக்டான கைனடிக் சாண்ட் அப்படின்னு. இதுலேயுமே அப்படி தான், சுத்தமாக நம்மளுக்கு அந்த மோல்டுலலாம் கொஞ்சம் சாண்ட் கூட ஒட்டலை. அதே மாதிரி அந்த ஷேப் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக வந்துருந்தது. ஸோ இந்த ஆக்டோபஸுமே நான் வந்துட்டு கையில் எடுக்க ட்ரை பண்ணேன், பட் இதுவுமே ஃபெயிலியர் ஆச்சு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன். எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் மாதிரி இருக்கிற மோல்டு மட்டும் ரெண்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இன்னொரு மோல்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். ஸோ இதுலேயுமே நான் வந்துட்டு ஃபில் பண்ணி அது இது பண்ணிகிட்ருந்தேன். நம்மக்கிட்ட இவங்க கொடுக்குற மோல்டு வச்சு தான் விளையாடணும் அப்படின்னு இல்லை, நம்ம வீட்டில் வந்துட்டு நிறைய மோல்டு நம்மளுக்கே தெரியாமல் நிறைய இருக்கும், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி விளையாண்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த கைனடிக் சாண்ட்லேயே நம்ம வந்துட்டு வீடு மாதிரி, மலை மாதிரி, அதுக்கப்புறம் பீச் மாதிரி, இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு விளையாடலாம். லேயர் கேக் மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம செஞ்சு விளையாடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ லேயர் கேக் மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா மோல்டு வந்து அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பாத்திரம், பெருசுலேருந்து சின்னது வரையும் அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொன்றத்துலையும் நம்ம வந்துட்டு சாண்டை நிரப்பி அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு லேயர் கேக் மாதிரி வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற சாண்ட் எல்லாத்துலேயும் வந்துட்டு நான் ஸ்டார் ஃபிஷ், ஆக்டோபஸ், அந்த ஃபிஷ் அந்த மூணுத்தையும் வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுடைய குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துட்டு ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க, அவங்களுக்குலாம் நம்ம ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். ஓகேவா, ஃபதீலா, வரலக்ஷ்மி, எம்சி கென்சி, நிலஞ்சனா, கனிஷ்கா, தஸ்லீமா, பிரதீபா ஜி, தனுஜா, ஷண்மதி, திவ்யஸ்ரீ, கியோஷா, ஹர்ஷா, தனுஷ்கா, ஃபர்ஹானா, எஸ் ஜெயபிரதா, தீக்ஷிதா, மகாலக்ஷ்மி, ஷபானா அஷ்மி, லலிதா, ராஜி, ரோசா மிஸ்டிகா, ஹரிதா, நிப்ராஸ், தஸ்னீம், ஸ்ரீகுட்டி, லக்ஷனா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ஹாய் சொல்ல சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்லைம் வீடியோ, அதுக்கு கீழே நான் வந்துட்டு ஒரு பின்னடு கமெண்ட் கொடுத்துருப்பேன், பின் பண்ணியிருப்பேன் ஒரு கமெண்ட்டு, யாருக்கெல்லாம் ஹாய் சொல்லணுமோ நேம் சொல்லுங்கள் குட்டீஸ் அப்படின்னு சொல்லி. அதில் உள்ள நேம்ஸ் தான் நான் மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ படித்தேன். ஓகேவா, இப்போ நான் ரீட் பண்ண நேமில் உங்கள் நேம் இல்லை அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க குட்டீஸ். இந்த வீடியோக்கு கீழேயும் நான் வந்து பின் பண்ணியிருப்பேன் கமெண்ட்டு, ஸோ அதில் வந்துட்டு உங்கள் நேம் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஹாய் சொல்கிறேன். ஓகேவா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு நான் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்துட்டு மோல்டு மாதிரி செஞ்சு கட் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சிட்ருந்தேன். இந்த பாத்திரத்தில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது, அது கட் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஸ்லைமோட மூடி, ஸ்லைம் பாட்டிலோட மூடி. ஸோ இந்த மூடியில் வந்துட்டு வரவே இல்லை பாருங்கள், சாண்டை வந்துட்டு நிரப்பிட்டேன் ஆனால் அந்த ஸ்லைம் மூடியிலேருந்து வந்துட்டு சாண்ட் வரலை. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் வந்துட்டு சைடில் வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மூடி டைட்டாக வந்துட்டு நம்ம மூடுறதுக்காக, ஸோ அதனால் வந்துட்டு வரலை. ஸோ வேறு ஒரு லிட் எடுத்துருந்து நான் மறுபடியும் வந்துட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கு மேலே வந்துட்டு நான் ஒரு ஸ்டார் ஃபிஷ் மாதிரி அந்த மோல்டு வச்சிருந்தேன். ஸோ ஏதோ எனக்கு தோன்றது நான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் வந்துட்டு டைம் போகிறதே தெரியல. இது வந்துட்டு ஒரு போகிற வழி மாதிரி, ஒரு குகை மாதிரி, அதுக்குள்ளே வந்துட்டு போகிற வழி மாதிரி ஏதோ வந்து நானாக வந்துட்டு மைண்டில் திங்க் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வந்துட்டு இப்போ கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கைனடிக் சாண்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அது அந்த மோல்டில் செஞ்சதுக்கப்புறமா அதை கட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. அது ஒரு சாஃப்டாக அந்த குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. அதை கட் பண்ணுறது கேக்கில் கூட இவ்வளோ ஜாலியாக இருக்குமான்னு தெரியல. அது கட் ஆகிறது பார்க்குறதுக்கும் அது நம்ம கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கைனடிக் சாண்ட்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பாருங்கள் கட் பண்ணுறது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதை ஸ்லைம் பாட்டில்லையே வந்துட்டு போட்டு பார்த்தேன். இந்த பாட்டில்லையுமே வந்துட்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்துட்டு அந்த மூடுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மூடிலாம். ஸோ அதில் அதனால் வந்துட்டு வரலை. அதுக்கப்புறம் அதே மாதிரி வேறு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து செஞ்சேன். அதுலேருந்து பண்ணது தான் இது. இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்கள் இதை நான் இப்போ கட் பண்ணுறப்போ அது எப்படி விழுகும் அப்படின்னு சொல்லி. ஸோ பாருங்கள் கட் ஆகிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம கட் பண்ண பண்ண வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி மெல்ட் ஆகி வந்துட்டு கீழே விழுகிற மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோல்டு ஆக்டோபஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுவுமே ரொம்ப ஃபன்னாக சூப்பராக இருந்தது. அப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் வந்துட்டு வச்சு கட் பண்ணுற மாதிரி, ஸ்டார் ஃபிஷ் அதெல்லாம் கட் பண்ணுற மாதிரி, கையால் உடைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. அதை விட எனக்கு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஸ்லைமை விட கைனெடிக் சாண்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போது. அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கு இது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய லைக்ஸ் வந்து கமெண்ட்க்கு வந்திருக்கோம். நான் இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்துட்டு அந்த கிண்ணம்மை வந்து மோல்டு மாதிரி யூஸ் பண்ணி கட் பண்ணி விளாண்டுட்டுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அது குட்டி குட்டி பீஸாக எடுக்கிறப்போ அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஸோ இது நான் தனித்தனியாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது இது, இந்த சீன்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் நான் நிறைய ட்ரை பண்ணேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நான் நிறைய கட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகேவா. பாய் குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.